हेलो स्टूडेंट्स वेलकम टू हिव मैक्स स्टैंडर्ड मैक्स चैप्टर वन सेट्स रिलेशंस एंड फंक्शंस लेसन पाटर एग्जांपल वन पॉइंट द रिलेशन आर इज टू वन कमा वन टू कमा टू थ्री कमा थ्री एन डिफाइन ऑन द सेट एस इज टू वन टू थ्री अप्न फॉर थ्री बेसिक रिलेशंस थ्री बेसिक रिलेन्न रिफ्लक्सीवेट्रिको அடுத்து ட்ரான்சிட்டிவ் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ எப்படின்னு பார்க்கலாம் சொல்யூஷனில் ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிடலாம் ஒன் கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா த்ரீ அப் டூ என் கமா என் இப்போ நம்ம மூணு பேசிக் ரிலேஷனில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ரிஃப்ளெக்ஸிவ் தான் எடுத்துருப்போம் ரிஃப்ளெக்ஸிவோட கண்டிஷன் பாருங்கள் இஃப் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் தென் இந்த ரிலேஷன் ஆர் என்ன சொல்லலாம் ரிஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லலாமா இதுதானே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ ஏகம் ஏ ஆரில் இருக்கணும் ஆர் பிகம்மா பி ஆர் சி கம்மா சி ஸோ இங்கே வந்திருக்க டேர்மே இங்கே வரணும் இப்போ நம்ம கண்டிஷன் பாருங்கள் ஆரில் ஒன் கம்மா ஒன் பிலாங்ஸ் டூ ஆர் டூ கம்மா டூ பிலாங்ஸ் டூ ஆர் அதே மாதிரி த்ரீ கம்மா த்ரீயும் பிலாங்ஸ் டூ ஆர் ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள் ஏ ஏகம்மா ஏ மாதிரி இருக்கா இங்கே வந்த டேர்மே இங்கே வந்திருக்கா ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் விஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம் அடுத்தது செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன இஃப் கம்மா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் B, ஏ பிலாங்ஸ் டு ஆர் தென் ஆர் இஸ் சிமெட்ரிக் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணவே முடியும் சரியா கம்மா பி ஆறில் இருக்கணும் அதுக்கப்புறம் பிகம்மா ஏவும் ஆறில் இருக்கணும் இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்மளோட கொஷனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் எப்படின்னா நம்ம கண்டிஷனில் எல்லாமே ரிஃப்ளெக்ஸிவ் அப்போ இது ஏபின்னு எடுத்துகிட்டா பிஏவும் அதே தான் புரியுதா இப்போ பாருங்கள் ஒன் கம்மா ஒன் பிலாங்ஸ் டு ஆர் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து இருக்கிறத நான் பின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க இப்போ பிகம் ஏ எப்படி எழுதும் இப்போ பிகம்மா ஏ வேணும்னா பிகம்மா ஏ வேணும்னா மறுபடியும் பி இருக்கிற இடத்துல ஒன் ஏ இருக்கிற இடத்துல ஒன் ஒன் கம் ஒன் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டூ ஆர் கரெக்டாக இதே மாதிரி அடுத்தது பாருங்கள் இப்போ த்ரீ கம்மா த்ரீ எடுத்துக்கலாம் இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம் தட் பிலாங்ஸ் டூ ஆர் அப்படின்னா இப்போ பிகம்மா ஏன்னு எப்படி எழுதுவோம் த்ரீ கம்மா த்ரீன்னு தான் எழுதணும் ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஸிவாக இருந்தால் சிமெட்ரிக் கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் தேர் ஃபோர் அடுத்து ஸ்ட் டேம் ட்ரான்சிவ் டிரான்சிட்டோட கண்டிஷன் என்ன இஃப் ஏகம் பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பிகமா சி பிலாங்ஸ் டு ஆர் தென் ஏகமாசி ஏகம் சி பிலாங்ஸ் டு ஆர் இப்போ ஏபி இருக்கு பிசி இருக்கு ஏவும் சிவுமே ரிலேஷனில் இருக்கணும் கண்டிப்பாக கரெக்டாக ஸோ இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா டூ கமா டூ வச்சு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இப்போ டூ கமா டூ இது ஏபின்னு எடுத்துக்கலாம் பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷன் இப்போ அடுத்தது அதே மாதிரி டூ கமா டூ எடுத்துகிட்டு பியோட வேல்யூ இங்கே டூ அப்போ டூ மேலே பி எழுதுனேன்னா அடுத்த டைம் என்னான்னு நான் எடுத்துக்கிறேன்னா சி புரியுதா பி இடத்துல டூ இருக்குது ஸோ அடுத்த டைம் நான் பிசின்னு எடுத்துக்கிறேன் விச் இம்ப்ளாயிஸ் இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் a, c வந்து ஆரில் இருக்கணும் ஏவோட வேல்யூ டூ சியோட வேல்யூ 2, that is also belongs to R. ஸோ என்ன சொல்லலாம் R is transitive. understand? ஆகுதா ஏபி டூ கம்மா டூவோ ஏபின்னு எடுத்துருக்கேன் பி இடத்துல டூ இருக்கனால அடுத்தடுத்த பிசி அந்த இப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்போ C, சியும் எடுத்து எழுதுறேன்னு வைங்க ஏகமாசி எழுதுறேன்னா ஏவோட வேல்யூ வேணால் டூ சியோட வேல்யூன்னு டூ அப்போ டூக்கம் டூ ஆர்ல தானே இருக்கு ஸோ ஆர்இஸ் ட்ரான்சட்டிவ் எப்போ நம்ம ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கு சிமிட்ரிக்காகவும் இருக்கு டிரான்சட்டிவாகவும் இருக்கோ அப்போ ஆர்இஸ் ரிலேஷன் எழுதினோம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன எல்லாமே ஒன் கம்மா ஒன் டூ கம்மா டூ வச்சே செஞ்சிட்றாங்களேன் பட் அதுதான் கரெக்டான எக்ஸ்பிளேஷனும் கூட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்